இளைஞர்களை பெரியார் சிந்தனைகள் இருக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் பெரியாரிய கொள்கையினுடைய தவறான நிமுறைகள்லாம் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு சாயம் வெடுக்கடிக்கப்பட்டு வருகின்றது. தேங்க்ஸ் டு மீடியா, அதே சமூக ஊடகங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பாஜக கார் உண்டுவதற்கு பெரியார் தடைக்கல்லா என்று கேட்டிருக்கிறீர்கள். அல்ல, பெரியாரிய கொள்கைகள் தான் வெற்றி படிகளை அமைத்துக் கொண்டிருக்கிறது பாஜக தமிழகத்தில் என்பது எங்களுடைய கருத்து. அடுத்தாப்புல பெரியார் கொள்கை தோற்றுவிட்டது தமிழகத்தில். இன்றைக்கு சமூக நீதி நாள். சமூக நீதிக்காக பல தனிநபர்கள், இயக்கங்கள், கட்சிகள் குரல் கொடுத்திருக்கிறார்கள், பாடுபட்டிருக்கிறார்கள். சட்டபூர்வமாக சமூக நீதிக்கு அஸ்திவாரம் இடு வகுத்து கொடுத்தவர் இந்தியாவுடைய மாபெரும் தலைவராக இருந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் அவர்களுடைய குழுவிலே கோபால் சுவாமி ஐயங்கா அவர்களும் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர்களும் குழுவிலே அமர்ந்திருந்து சமூக நீதிக்கு அங்கே வித்திட்டார்கள். சமூக நீதிக்கு பாடுபட்ட பெருமை எல்லாருக்கும் உண்டு. ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ அதை அவர்கள் தங்களுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது என்று பதிவு செய்யப்படுகின்றேன். அதே போல் தமிழகத்தில் முதன்மை அமைந்த திராவிட ஆட்சி 1967 அமைக்கப்பட்டது. அந்த ஆட்சி அமையக்கூடாது என்று பாடுபட்டவர் ஈவேரா அவர்கள். பெரியார் ஈவேரா பட்டி தொட்டியெல்லாம் பிரச்சாரம் செய்து 1967 தேர்தலிலே காங்கிரஸுக்காக வாக்கு கேட்டு திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று பாடுபட்டார். ஆனால் அன்றைய தினம் அண்ணா அவர்கள் அமைத்திருக்கூடிய அந்த கூட்டணி, ராஜா அவர்களை உள்ளமைத்திருந்த கூட்டணி பெரும் வெற்றி பெற்றது. இதை ஏன் நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால், என்னதான் திராவிட மாடல் நாம் சொல்லிக் கொண்டாலும் கூட பிள்ளையாசுழி போடுகின்ற பொழுது பிள்ளையார் சிலை உடைக்க சொன்ன பெரியாருக்கு ஈவேராவுக்கு அதில் பங்கு இல்லை என்பதை தான் நான் இங்கே பேச விரும்புகின்றேன். நான் ரொம்ப முக்கியமாக தெரியும் எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, சமூக ஊடகங்கள் பற்றி சவர் குறிப்பிட்டார். நல்ல ஒரு நல்ல குறிப்பீடு தான், அதுதான் உதவுது. எப்படி ஒரு பிம்பம் கட்டப்பட்டது தமிழகத்தில் ஈவேரா அவர்களை பற்றி, அதை எப்படி அவர்கள் அற்புதமாக ஒரு பிராண்ட் ஈக்குவிட்டியாக டெவலப் பண்ணி அதை அடிப்படையாக அரசியலாக நம்ம பார்த்துருக்கிறோம். நம்ம இனிமேல் எடுபடாது. இந்த இருக்கக்கூடிய தொலைக்காட்சி ஊடகங்கள், இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் எல்லாம் பெரியார் கொள்கையினுடைய அந்த தவறுகளை, தவறு அணுகுமுறைகளை, குறைபாடுகளை வெளிக்காட்டுகின்றன. இந்த இளைய தலைமுறை நிச்சயமாக ஒரு சிறிது சதவீதம் ஏற்றுக்கொள்ளலாம். மிகப்பெரும் விழுக்காடு இளைஞர்கள் எந்த சமூகம் சேர்ந்தாலும் பெரியார் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சாடி மற்ற சமூகம் ஆதரவை பெறுவது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சீப்பான ஒரு அணுகுமுறை என்று புரிந்து கொடுக்கிறார்கள். அதே சமயம் இன்னொன்றை நாம் நோக்க வேண்டியிருக்கிறது. இந்த கட்சி அரசியல் செய்கின்ற பொழுது, தேர்தலெலாம் வருகின்ற பொழுது எங்கே பெரியார் போகிறார்? பெரியார் கொள்கை சொல்லி ஓட்டு கேட்ட கட்சி ஒன்று சொல்லுங்கள், ஆட்சிக்கு வந்த கட்சியில் யாரும் கிடையாது. இதெல்லாம் சும்மா மேடையிலே பேசுவது எழுதுவது தான். எலெக்ஷன் தேர்தல் என்று வந்துவிட்டால் அவர்களுடைய கட்சி கொள்கைகள், பணபலம், ஆள்பலம், முன்றைய ஆளும் கட்சிக்கான எதிரான உணர்வுகள், இதுதான் வெற்றி பெற்றிருக்கிறது. பெரியாரை சொல்லி, ஈவேரா பெரியார் அவர்களை சொல்லி வாக்கு கேட்டு வெற்றி பெற்றதாக தமிழக அரசியல் வரலாற்றில் கிடையவே கிடையாது என்று பதிவு செய்து கொண்டேன். திரு ஆலூர் சாமி.